गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे वी आर गोइंग टू सी सेकंड पार्ट। सो सेकंड पार्ट என்ன பார்க்க போறோம் அப்படினா, प्रेयर टू द टीचर्स। सो आई प्रे टू यू टीच मी नॉट जस्ट टू द एबिलिटी टू आंसर बट आल्सो द पवर टू क्वेश्चन। सो ना எல்லார்கிட்டயும் வந்து ஒரு क्वेश्चनக்கான ஆன்சர் பண்றது மட்டும் இல்லாம நான் எப்படி क्वेश्चन ரைஸ் பண்ணனும்ங்கறதையும் எனக்கு நீங்க டீச்சர் வந்து எனக்கு நீங்க டீச்சராகி நீங்க எனக்கு வந்து கத்து கொடுங்க, ஆஸ் எ ஸ்டூடண்டா இருக்க நான் எனக்கு வந்து நீங்க கத்து கொடுங்க அப்படினு சொல்றாங்க। எவரிவன் இஸ் டெல்லிங் மீ டு Do as I am told. So அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் செய்கிற மாதிரி இருக்குது பிஃபோர் ஐ நோ இட். ஸோ என்ன சொல்கிறாங்களோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த வேலையை செய்ய மாட்டிருக்கு. ஐ எம் என்ஸ்லேவ்டு, நான் வந்து அந்த வேலைக்கு வந்து நான் அது ஒரு அடிமை ஆயிடுறேன். இட் இஸ் பிகாஸ் வி டு நாட் ஆஸ் கொஸ்டின். ஸோ ஏன்னா நம்மளால் கொஸ்டின் கேட்க முடியல, என்னால் வந்து கொஸ்டின் கேட்க முடியல. ஒன்லி இஃப் வி ஆஸ்க் கொஸ்டின், இப்போ நான் வந்து கொஸ்டின் ஆஸ்க் பண்ணனா கேட்டேன் அப்படின்னா கேன் வி கெட் ஆன்சர், கண்டிப்பாக நான் கொஸ்டின் கேட்டால் என்ன எனக்கு ஆன்சர் கிடச்சிரும். இஃப் வி கெட் த ஆன்சர் வி கேன் எக்ஸ்ப்ளோர் ஹவு டு எஸ்டாப்ளிஷ் எ பெட்டர் ஆர்டர் ஆஃப் திங்ஸ். ஸோ நான் எப்படி என்னோடய செயல்முறையை நான் விரிவுபடுத்த முடியும் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும். இஃப் வி ஆஸ்க் கொஸ்டின் வி வில் ஆல்சோ லேர்ன் டு அக்கௌண்டபிள். ஸோ நான் வந்து என்னது நான் இப்போ வந்து நான் கொஸ்டின் ரைஸ் பண்ண என்னோடதை வந்து நான் வந்து என்னது இப்போ வளர்த்துக்க முடியும், என்னோட நாலேஜை நான் டெவலப் பண்ணிக்க முடியும். வி வில் பி மோர் வில்லிங் டு அக்செப்ட் த வென் வி ஆஸ்க் த க்வெஸ்டின்ஸ் வி கேன் பி க்வெஸ்டின் டு இன் த எக்ஸ்சேஞ்ச் ட்ரூத் வில் எமர்ஜ். ஸோ இப்படி நான் கொஸ்டின் ரைஸ் பண்ண மூலமா எனக்கு அதை நான் செய்யக்கூடிய வேலைகள் மற்றும் அதோட உண்மைத்தன்மை தெரியும். ஸோ அதை தெரியும் போது நான் எப்படி பண்ணணும் எது பண்ணணும் அப்படிங்கிறத முழுமையாக எனக்கு கற்றுக்குவேன். ஸோ எனக்கு கொஸ்டின் ரைஸ் பண்ணவும் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு அஸ் ஐ லேர்ன் த பவர் ஆஃப் கியூமிலிட்டி டீச் மீ அபவுட் ஹவ் ஆல் திங்ஸ் அண்ட் சஸ்டைன் லைஃப் ஆன் எர்த் கம் ஃப்ரீ. ஸோ நான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லாமே எனக்கு வந்து வாழ்கிறப்ப எனக்கு சில விஷயங்கள் வந்து ஃப்ரீயாகவே கிடைக்குது. இந்த தாழ்மையான சக்தி அதாவது என்னென்னா அந்த பவர் ஆஃப் ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது நான் எப்படி கற்றுக்கணும், ஒருவேளை எனக்கு கிடைக்கலன்னா நான் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டீச்சர். ஐ வில் லைவ் இன் அ இன்க்ரீசிங்லி கமர்ஷியல் வேர்ல்டு. ஸோ வணிக ரீதியான ஒரு உலகத்தில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஐ வில் பி ஜட்ஜ்ட் ஆன் ஹவு மச் வேல்யூ ஐ கேன் கிரியேட் பை பையிங் அண்ட் செல்லிங் திங்ஸ். ஸோ நான் எப்படி ஒரு பொருளை வாங்குறதையும் அண்ட் விற்கிறதுலையும் நான் வந்து எப்படி வந்து அதோட வேல்யூ நான் நிர்ணயிக்கணுங்கிறதே எனக்கு கற்றுக் கொடுங்க. மை ப்ரப்போசல் சக்ஸஸ் வில் பி டிட்டர்மைன் மை எபிலிட்டி டு கன்சியூம். ஸோ நான் ஒரு நுகர்வோர்கிட்ட வந்து நான் எப்படியெல்லாம் பேசணும், அவங்கள்ட்ட வந்து என்னது எப்படி நான் என் பொருளெல்லாம் விற்கணும் அப்படிங்கிறத விற்று நான் அதில் சக்ஸஸ் பண்ணணுங்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க. ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஆல்வேஸ் கொஸ்டின் த வே ஆஃப் த வேர்ல்டு. ஸோ நான் எப்பயுமே எந்த உலகத்தில் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு விரும்பலை. பட் டு டெல் மீ ஹவ் ஆல் திங்ஸ் தட் ட்ரூலி சப்போர்ட் லைஃப் கம் வித்தவுட் பேமெண்ட். ஸோ நான் வந்து என்னது ஸோ உண்மையில் வந்து எப்படின்னா எனக்கு வந்து எது எந்த ஒரு கட்டணமின்றி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வந்து எப்படி கிடைக்குதுங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ நான் வந்து எப்படி பே பண்ணாமல் நிறைய பொருள் நிறைய திங்ஸ் நான் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறேங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். த கவு டஸ் நாட் கெட் அ பெய்ட் ஃபார் த மில்க் ஷீ கிவ்ஸ் அஸ். ஸோ ஒரு கவு நமக்கு வந்து என்ன ஒரு பால் கொடுக்குது, அதனால் அதுக்கு வந்து அது என்ன அதுக்கான அமௌண்ட் வாங்கிக்கிறது கிடையாது. த எர்த் டஸ் நாட் ஆஸ்க் ஃபார் மணி ஃபார் த கிராப்ஸ் வி கெட். ஸோ நான் நம்ம இடத்துல வந்து நிறைய நிலத்தில் வந்து நிறைய பயிரை விளைவிச்சு அதில் வந்து நம்ம உணவு தானியங்களை எடுத்துக்கிறோம். ஸோ இதனால் வந்து இடத்து வந்து நம்மகிட்ட வந்து அமௌண்ட் கேட்க கிடையாது. அண்ட் த சீட் டஸ் நாட் கம் டு கெட் ராயல்டிஸ் ஆன் த கேட்ச் ஆஃப் த டே. ஸோ ஒரு சீல் வந்து நாளைக்கு நம்ம என்ன சீ ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறோம், நிறைய அதில் வந்து மீன்கள்லாம் எடுத்துக்கிறோம், ஆனால் அதில் வந்து அதுக்கான பங்குகளை கேட்க கிடையாது. அப்படி நமக்கு அது ஃப்ரீயாக கிடைக்குதுங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க. த சன் த ஏர் அண்ட் த ரிவர் அண்ட் த க்ளவுட்ஸ் டு நாட் கெட் பெய்ட் ஃபார் த சர்வீசஸ். ஸோ ஒரு சூரியனோ அல்லது வந்து என்னது ஒரு ஆறு ஒரு காற்று இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய காற்று நீர்னு ப்ரொவைட் பண்ணுது, அதுக்கான வந்து என்னது ஒரு வேல்யூ வந்து அது கேட்டதே கிடையாது. ஸோ அதை மாதிரி எனக்கு வந்து நான் எப்படிலாம் இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ ப்ரே டு யூ டு டீச் மை தட் பவர் ஆஃப் சைலன்ஸ் அண்ட் டீச் மீ ஆல்சோ டு ரைஸ் மை வாய்ஸ் டு ப்ரொடெக்ட் த ட்ரூத். ஸோ நான் எப்போல்லாம் வந்து அமைதியாக இருக்கணும், எப்போல்லாம் வந்து என்னோடய கொஸ்டின் ரைஸ் பண்ணணும், அண்ட் வந்து நான் எப்போல்லாம் உண்மையை பாதுகாக்கணுங்கிறத வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா இன் அ வேர்ல்டு வேர் எவ்ரி மூமெண்ட் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் நாய்ஸ் டீச் மீ டு பி குவைட். ஸோ இந்த உலகம் எப்பயுமே ஒரு இயங்கிக்கிட்டே ஒரு சத்தமே இல்லை ஒரு சத்தம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஒரு அமைதியான சூழ்நிலை எப்படி வாடுறதுங்கிறது எனக்கு கற்றுக் கொடுங்க.
டீச் மீ டு அப்ரிஷியேட் டு த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ். ஸோ சைலன்ஸில் நான் என்ன கற்றுக்கலாம், அது எப்படி இருக்குதுங்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க. ஃபார் இன் சைலன்ஸ் ஐ கேன் கான்டெம்ப்ளேட் அத பவர் வித்தின். ஸோ நான் அமைதியாக இருக்கும்போது தான் என்னோடய அந்த அமைதியோட ஆழத்தை வந்து நான் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் நான் என்னோட மைண்ட் எப்படிலாம் வேலை செய்யுதுங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை எனக்கு கற்றுக் கொடுங்க. டீச் மீ டு மேக் மை பாயிண்ட்ஸ் வித்தவுட் ஹேவிங் டு ரைஸ் மை வாய்ஸ். ஸோ நான் எப்போல்லாம் வந்து என்னோடய குரலை உயர்த்தி பேசணும், என்னோடய கருத்தை எப்போல்லாம் எங்கே சொல்லணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அண்ட் டீச் மீ டு ரைஸ் மை வாய்ஸ் டீச்சர் வென் மை சைலன்ஸ் கேன் ஹர்ட் அனதர் லைஃப். ஸோ நான் என்னோடய அமைதி வந்து மற்றவர்களை வந்து காயப்படுத்தாமல் இருக்கணும், அது எப்படின்னு சொல்லிக் கொடுங்க. நான் வந்து என்னோடய எப்போ தேவைப்படும் போது என்னோடய வாய்ஸை ரைஸ் பண்ணணுங்கிறத எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலி ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ டு டெவலப் எ வேர்ல்டு வியூ ஆஃப் திங்ஸ். ஸோ ஃபைனலாக நான் வந்து இந்த உலகளாவிய விஷயங்கள் வந்து நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கற்றுக் கொடுங்க. அதாவது நான் வந்து என்னது எப்படி நான் அதுலேருந்து வளர்ந்து வரணும் அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. டீச் மீ டு அப்ரிஷியேட் த பாவர்ட்டி டிசீஸ் அண்ட் ஹங்கர் ஹாவ் நோ நேஷனாலிட்டி. ஸோ ஒரு நாட்டில் வந்து பார்த்தோன்னா ஏழ்மை நோய் அந்த பசி இதெல்லாம் வந்து என்னது எல்லா நாட்டுக்கும் ஒரே நாட்டுக்கு வந்து பொதுவானது கிடையாது, அது நேஷனாலிட்டி மாதிரி கிடையாது. நேஷனாலிட்டி என்னோடய ஹிந்து அப்படின்னா அதை வந்து என்னது என்ன வந்து இந்தியாவில் வந்து நான் வந்து ஹிந்து மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு கிடையாது. அது மாதிரி ஏழ்மை பசி நோய் வந்து என்னது ஒரு நாட்டுக்கு பொதுவான ஒரு விஷயம் கிடையாது, எல்லா நாட்டிலையும் வரக்கூடியது தான். ஸோ ஹண்ட்ரட் ஆஃப் இயர்ஸ் ஸோ என்ன சொல்கிறேன் ஃபார் ஹண்ட்ரட் ஆஃப் இயர்ஸ் ஐ ஹாவ் லிவ்ட் இன் அ வேர்ல்ட் வித் அ நேரோ டொமஸ்டிக் வால்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா நான் இந்த உலகத்தில் வந்து என்னது நான் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுங்க. இந்த பசி நோய் இந்த மாதிரி எந்த ஒரு ஏழ்மைன்ற விஷயம் எல்லாமே இல்லாமல் நான் எப்படி பல நூறு வருஷம் இந்த உலகத்தில் ஒரு என்னோடய குறிப்பிட்ட குறுகிய காலப்பகுதியில் நான் எப்படி வாழணும், எனக்கான இடத்துல நான் எப்படி வாழணும் அப்படிங்கிறது கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் இன் தட் வேர்ல்ட் பேட்ரியட்டிசம் வாஸ் ஃபவுண்டட் ஆன் ரிலீஜியஸ் பயோகிரிட்டி ரேஷியல் இன்டாலரன்ஸ் அண்ட் மேன்ஸ் ரிமார்க்கபிளி ஷார்ட் வியூ ஆஃப் டைம். ஸோ இந்த நாட்டுப்பற்றில் சகிப்புத்தன்மை அண்டு சமய வெறி அண்ட் என்னது ஒரு நான் எப்படி ஒரு குறுகிய ஒரு குறுகிய இடத்துல நான் எப்படி வாழணும் அண்ட் என்னது எப்படிலாம் நான் இந்த இதில் வந்து சமாளித்து வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் என்னது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் வாஸ் அ பவுண்டட் பை பேபர்ட் வயர்ஸ் அண்டு ஸ்மோக்கிங் கன். ஸோ என்ன அப்படின்னா அந்த முன்கம்பி வேலிகள் பேர்பிட் வயர்ஸ் அப்படின்னா முன்கம்பி வேலிகள் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்கான வேலிகள் இருக்குல்ல அது அண்ட் என்னது ஒரு துப்பாக்கியிலேருந்து வரக்கூடிய புகை. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் தான் என்னோடய வந்து எல்லையாக வந்து நான் வந்து எனக்கு இருக்குது. பட் என்ன சொல்கிறாங்க இந்த ஃப்யூச்சர் தட் ஐ வாண்ட் டு கிரியேட் ஐ வாண்ட் டு யூ டு டீச் மீ த பவர் ஆஃப் லவ்விங் மை ஃபெல்லோ ஹியூமன் பீயிங்ஸ். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் நேசிக்கிற மாதிரி அந்த சக்தியை எனக்கு கொடுங்க. நான் வந்து இந்த ஒரு பவுண்டரிஸில் இல்லாமல் என் எல்லை பகுதியில் இல்லாமல் எல்லாத்தையும் நான் நேசிக்கிறதுக்கான சக்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டீச் மீ டு அப்ரிஷியேட் டைவர்சிட்டி அண்ட் டயலாக். ஸோ வேறுபட்ட தன்மை என்னது கலந்து பேசி எல்லாத்தையும் ஒன்றா ஒரு முடிவெடுக்கிறதுக்கான ஒரு நல்ல திறமை எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அண்ட் டீச் மீ டாலரன்ஸ் அண்ட் டீச் மீ டு ரிமூவ் த வேர்ட் ஃபாரின் அண்ட் ஃபாரினர் ஃப்ரம் த மை வெக்காபுலரி. ஸோ அந்நியர் நானும் அந்நியனாக இருக்க விரும்பலை, அதே மாதிரி நான் யாரையும் அந்நியராக நடத்த விரும்பலை. ஸோ அதுக்கு எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் மை வேர்ல்ட் டீச்சர் இன் திஸ் வேர்ல்ட் ஐ டு நாட் வாண்ட் டு பி எ ஃபாரினர் இன் எனி ஒன் டு அண்ட் ஐ டு நாட் வாண்ட் டு ட்ரீட் எனி ஒன் லைக் அ ஃபாரினர். ஸோ நான் முன்ன சொன்ன பாயிண்ட்டே தான் சரிங்களா. ஸோ யாரையும் நான் வந்து என்னது அண்ணினாவும் பார்க்கல, என்னையும் யாரும் அண்ணினா நடத்த வேண்டாம். வித் திஸ் தாட் அலோ மீ டு கன்க்ளூட் மை கான்வகேஷன் அட்ரஸ். ஸோ இதோட என்னோட என்னது இந்த செயல்களோட இந்த எண்ணங்களோட என்னோடய பட்டமளிப்பு விலை வந்து என்னது நிறைவு செய்து தென் மே திஸ் டே ரிமைன் வித் யுவர் ஃபார் எவர் அண்ட் மே யுவர் பேத் வில் இலுமினேட்டட் வித் யுவர் பவர் ஆஃப் தௌசண்ட்ஸ் சன்ஸ். தேங்க்யூ அண்ட் குட் லக். ஸோ இந்த சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்னது ஒரு 1000 கதிர்கள் அதாவது சன்னிலேருந்து வரக்கூடிய அந்த ரேஸ் இருக்கிறதுக்குலாம் 1000 கதிர்களாக ஒவ்வொரு கதிர்களாக வெளியில் வர மாதிரி உங்களோட பாதைகள் வந்து நல்ல பாதையாக மாறி நீங்கள் என்னது நல்லா உங்களோட மெச்சூரிட்டி டெவலப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட வந்து தேங்க்யூ அண்ட் குட் லக் சொல்லிட்டு என்னது இந்த பாட்டை முடிச்சிடறாங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் பார்ட் இதோட முடியுது.